மாத்தியோசிச்சங்க பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த திரு எஸ் சாஜன் ரப்பர் தோட்ட பயிர் வளர்த்து அதனில் பொருளாதார பயனடைந்து இன்று முன்னோடி விவசாயியாக திகழ்கிறார். இவருக்கு அம்மாவட்ட வேளாண் பொறியியல் துறை ரப்பர் தோட்ட மரங்களுக்கு பூச்சி மருந்து தெளிக்கும் கருவியினை மானியத்தில் அளித்தது. அது குறித்து அவரிடம் கேட்டபோது, என்னோட பெயர் வந்து சர்ஜன், ஊர் வந்து திருநந்திக்கரை, வேளாண்மை 4 ஏக்கர் ரப்பர் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். சமீபத்தில் ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி பேச்சுப்பாறையில் ஒரு வேளாண்மை துறை முகாம் வச்சுருந்தாங்க, அப்போ அதில் நான் கலந்துக்கிட்டேன். பிறகு வந்து ஒரு மிஷன் வந்து வேணும்னு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தேன், சல்ஃபர் அடிக்கிற மிஷன். அப்போ அவங்க வந்து வேளாண்மை துறை பொறியியல் துறைன்னு தக்கலையில் ஆஃபீஸை அணுக சொன்னாங்க. பிறகு அந்த அங்கேருந்து வந்து எனக்கு சப்சிடி மூலம் மிஷன் தர்றதாட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் இந்த சிஃப்ரலி மிஷனை செலக்ட் பண்ணி இது பண்ணேன். எனக்கு அந்த மிஷன் கிடைக்கிறது, மானியத்தில் கிடைக்கிறதுக்கு உதவி செய்து இன்றைக்கி அந்த மிஷன் வந்து கிடச்சிருக்கு, அதுக்கு ரொம்ப நன்றி. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வேளாண் ஆராய்ச்சி விரிவாக்க மையம் செயல்பட்டு வருகிறது. இதன் முக்கிய நோக்கம் வேளாண் பெருமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். விவசாய பெருமக்களுக்கு நீர்வளம், நீர்ப்பாசனம், தோட்டக்கலை மற்றும் கால்நடை பராமரிப்பு போன்ற பல்வேறு பயிற்சிகளை அளித்து வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை வேளாண்மை அறிவியல் நிலையம் ஒரு சிறப்பு கண்ணோட்டம். வழங்குபவர் பேச்சிப்பாறை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். கண்ணன் அவர்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வேளாண் அறிவியல் நிலையம் பேச்சிப்பாறையில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் 2004 முதல் செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த அறிவியல் நிலையம் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் நிதியுதவியுடன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மேற்பார்வையில் செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் தொழில்நுட்ப வல்லுநர்களாக மண்ணியல், உளவியல், தோட்டக்கலை, பூச்சியியல் மற்றும் தாவர நோயியல் பிரிவை சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணியாற்றுகிறார்கள். இந்த ஆராய்ச்சி அறிவியல் நிலையத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் நுட்பங்களை விவசாயிகளின் வயல்களில் வயல்வெளி ஆய்வு செய்து மதிப்பீடு செய்து அவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப தொழில்நுட்ப மாற்றங்களை பரிந்துரை செய்தல். ஸோ குறிப்பாக ஸோ இந்த வருடம் 8 வயல்வெளி ஆய்வுகள் நாங்கள் செய்து வருகிறோம். ஸோ நெல் பயிரை எடுத்துக்கொண்டால் அதில் முக்கியமாக ரகங்களை 3 ரகங்கள் வயல்வெளி ஆய்வில் பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக TPS 3 என்று சொல்ல மற்றும் திருச்சி 3, ADT 49 போன்ற ரகங்கள் விவசாயிகளின் வயல்வெளிகளில் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. ஸோ வாழையை எடுத்துக்கொண்டால், வாழை என்பது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சிறந்த பயிராகும். ஸோ வாழையில் உர நிர்வாக சம்பந்தமாக, ஸோ விவசாயிகள் பொதுவாக வாழைக்கு மாதந்தோறும் உரமிடும் ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். ஸோ குறிப்பாக மாதந்தோறும் வாழைக்கு உரமிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதாவது தேவையான தருணத்தில் மட்டும் வாழைக்கு உரமிட்டால் நல்ல மகசூலை பெறலாம். ஸோ உரம் என்று எடுக்கும்போது தலை, மணி, சாம்பல் சத்து என்ற 3 உரங்களை நாம் பொதுவாக பயிருக்கிட வேண்டும். ஸோ வாழையை பொறுத்த மட்டில் ஸோ மணிச்சத்தை 1 முறை மட்டும் இட்டால் போதும், அதாவது 3வது மாதத்தில் மட்டும் மணிச்சத்து இட்டால் போதும். ஸோ தலை மற்றும் சாம்பல் சத்தை 3 பங்காக பிரித்து வெவ்வேறு மாதங்களில் நாம் இட வேண்டும். ஸோ இது மாதிரியான கருத்துக்களை வலியுறுத்தி அந்த வயல்வெளி ஆய்வு செய்யப்படுகிறது. ஸோ அடுத்தபடியாக முதல் நிலை செயல் விளக்க திடல்கள் அமைத்து
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் புதிய தொழில்நுட்பங்களை நாங்கள் விவசாயிகள் மத்தியிலே கொண்டு செல்கின்றோம். ஸோ அதில் குறிப்பாக நெல்லை பொறுத்தவரையில் திருந்திய நெல் சாகுபடி ஸோ முறையை பிரபலப்படுத்தும் முகமாக அநேகமான திடல்கள் அமைத்து அதில் வந்து விவசாயிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஸோ இந்த செயல் விளக்க திடல்கள் ஸோ அதிகமான பரப்பளவிலே பயிரிடப்பட்டு விவசாயிகள் மத்தியிலே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ஸோ அடுத்தபடியாக இப்போது நெல் சாகுபடியில் ஆள் பற்றாக்குறை இருப்பதால் அது நெல் சாகுபடியில் இயந்திரமயமாக்குதலை நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். ஸோ அதன் மூலம் இயந்திர நடவு செய்வதற்கான ட்ரே நர்சரி அதாவது அது பிரபலமாகி வருகிறது. அதே போல் டிரான்ஸ்பிளாண்டர் நாற்று நடுவதற்கான கருவியை பயன்படுத்தி ஸோ நாற்றுகளை நடுவதற்கு மூன்று வகையான டிரான்ஸ்பிளாண்டர்களை வைத்து அது பரிசோதிக்கப்பட்டு அது நல்ல முறையிலே விவசாயிகள் மத்தியிலே வரவேற்பை பெற்றுள்ளது. ஸோ இவ்வாறு வயல்வெளி ஆய்வு மற்றும் முதல்நிலை செயல் விளக்க திடல்கள் அமைத்து விவசாயிகள் மத்தியிலே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுள்ளோம். ஸோ அடுத்தபடியாக சுய தொழில் தொடங்குவதற்கான பயிற்சிகளை இந்த வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். சுய தொழில் என்று சொல்லும்போது ஸோ வாழை தண்டிலிருந்து கைவினை பொருட்களை தயாரிப்பது எப்படி என்று அவர்கள் பயிற்சி கொடுத்து அதில் பலர் வந்து இந்த தொழிலை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு மாதம் ரூபாய் 35,000 வரை வருமானம் பெறும் வகையிலே அவர்கள் செய்து வருகிறார்கள். மகளிர் சுய உதவி குழுக்கள் சுய தொழில் தொழில் செய்யும் பொருட்டு காளான் வளர்ப்பு பயிற்சியை இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பாக நாங்கள் கொடுத்து வருகிறோம். ஸோ இதில் மகளிர் சுய உதவி குழுக்கள் பங்கேற்று அவர்கள் சுய உதவி தொழில் செய்து மாதம் ரூபாய் நிகர லாபமாக 10,000 வரை பெருமளவுக்கு அவர்கள் காளான் சாகுபடியை செய்து வருகிறார்கள். குறிப்பாக காளான் விதை உற்பத்தியிலும் சிலர் ஈடுபட்டு மாதம் 20,000 வரை லாபம் பெறும் ஒரு வாய்ப்பும் இதில் இருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே காளான் வளர்ப்பதற்கேற்ற சாதகமான சூழல் நிலவுவதால் இந்த காளான் பயிற்சிக்கு மக்களிடையே மிகுந்த வரவேற்பு இருக்கிறது. ஸோ இவ்வாறாக சுய தொழில் பயிற்சியை கொடுத்து வருகிறோம். ஸோ தென்னை மரம் ஏறும் கருவியை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். ஸோ இது இளைஞர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்னை மரங்கள் அதிகமாக உள்ளது. அவற்றில் ஏறி தேங்காய்களை பறிப்பது என்பது ஒரு சிரமமான காரியமாகும். இதை எளிதாக்கும் பொருட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட மரம் ஏறும் கருவி சுமார் 2,500 ரூபாய்க்கு விலைக்கு கிடைக்கின்றது. ஸோ இதை உபயோகப்படுத்தி தேங்காய்களை பறிப்பது மிகவும் எளிதாக இருக்கிறது. ஸோ இந்த கருவியிலே அமர்ந்து கொண்டு எளிதாக தேங்காய்களை பறிக்க முடியும். ஸோ இளைஞர்கள் இதை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு சுமார் 50 முதல் 75 மரம் வரை ஏறி ஒரு மரத்திற்கு 10 முதல் 15 ரூபாய் வரை வாங்கும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஸோ இதன் மூலம் அவர்கள் குறைந்தது 500 முதல் 1,000 ரூபாய் வரை பணம் ஈட்டுகிறார்கள். ஸோ இதுவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமான ஒரு சுய தொழிலாக இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாக மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அடுத்தபடியாக வாழை தண்டை பதப்படுத்தி அதிலிருந்து ஊறுகாய் மற்றும் மற்ற பல பொருட்களை செய்வதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். ஸோ அதுவும் ஒரு சுய தொழிலாக நல்ல முறையில் செய்து வருகிறார்கள். அடுத்தபடியாக வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த துறைகளில் பணியாற்றும் வல்லுநர்களுக்கு நாங்கள் பருவநிலைக்கு ஏற்ப பயிற்சிகளை அளித்து வருகிறோம். ஸோ மேலும் இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பாக சுய தொழில் முனைவதற்கான பல்வேறு வகையான புத்தகங்கள் நாங்கள் அச்சிட்டு வெளியிடுகிறோம். மேலும் வானொலி வேளாண்மை பள்ளி மூலம் ஒரு குறிப்பாக மரவள்ளி கிழங்கு சாகுபடியை சமீபத்திலே நடத்தி முடித்திருக்கின்றோம். ஸோ இதன் மூலம் வானொலி வேளாண்மை பள்ளியிலே மூலம் மக்கள் மிகுந்த பயனடைந்துள்ளார்கள். இந்த வேளாண் அறிவியல் நிலையமானது 2004 முதல் வயல்வெளி ஆய்வு செயல் விளக்க திடல்கள் மற்றும் சுய தொழில் வாய்ப்புகளை மக்கள் மத்தியிலே பிரபலப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ வேளாண்
சார்ந்த துறைகளுக்கும் நாங்கள் பயிற்சிகளை அளித்து ஸோ நல்ல முறையில் பணியாற்றி வருகிறோம். நேயர்களே, இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களது கருத்துகளும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.